அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உலோமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலை விதிகளை பற்றி பார்த்து வருகிறோம் அதை வந்து கத்தியமாக இப்னு சலாக் என்கிற ஒரு நூலை மையமாக வைத்து இந்த பாடத்தை நம்ம கற்று வருகிறோம் இதில் சரியான ஹதீஸ் என்பதற்கு அவர் சில இலக்கணங்களை சொல்லியிருக்கிறார் இன்னென்ன தன்மைகள்லாம் இருந்தால் சரியான ஹதீஸுன்னு சொல்கிறார் இந்த சரியான ஹதீஸ் என்று சொல்வதில் இவர் சொன்ன அந்த இலக்கணத்தை விட கூடுதல் இலக்கணத்தை சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்போ அந்த இலக்கணத்தில் வந்து எல்லோரும் ஏற்றுக்கொண்ட இலக்கணம்னு இதை சொல்ல முடியாது உதாரணமாக புகாரி அவர் ஒரு ஹ ஒரு சரியான ஹதி சொல்வதாக இருந்தால் அவர் இதை விட கொஞ்சம் கூடுதலான கண்டிஷனை அவர் வைக்கிறார் முஸ்லீம் ஒரு ஹதீஸ் சரின்னு சொல்வதாக இருந்தால் அவர் என்ன செய்கிறாருன்னா கூடுதலான கண்டிஷனை வைக்கிறார் அப்படி வைக்கும் பொழுது இவர் சரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து அவர்கிட்ட சரி இல்லாமல் போயிடும் அதாவது முஸ்லீம் ஒரு ஹதீஸு சரின்னு சொல்லுவார் புகாரி அதை சரி இல்லைம்பார் இலக்கணம் எல்லாருக்கும் ஒன்றாக இருக்கும்னு சொன்னால் ரெண்டு பேரும் சரின்னு சொல்ல வேண்டியது தானே அல்லது ரெண்டு பேரும் லைஃப்னு சொல்ல வேண்டியது தானே அதில் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்டால் உதாரணத்துக்கு புகாரி எடுத்துக்கிறேங்க அவர் ஒரு ஹதீச சரின்னு சொல்வதற்கு இந்த பொதுவான இலக்கணம் சொன்னோம்ல அது எல்லாம் இருக்கணுங்கிறார் அதில் இருக்கணும் லாபித்தாக இருக்கணும் முத்தசிலாக இருக்கணும் சாதா இருக்கக்கூடாது மொழலாக இருக்கக்கூடாது இந்த ஷருத்து போடுறாங்கல்ல இது எல்லாமே புகாரியும் சொல்வார் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா ப்ளஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் நேர்மையாளர்னு லாபித்து அதாவது நினைவாற்றல் மிக்கோன்னு சொல்கிறோம்ல அதை வந்து பல படித்தரங்களாக புகாரி பிரிக்கிறார் நினைவாற்றல் மிக்கவர்கள் மிக்கவர்கள்ன்ற உடனே ஏற்றுக்கிற மாட்டார் அவர் பல படித்தரங்களாக பிரித்து அதாவது இப்போ நான் இருக்க நான் தான் ஒரு ஹதீஷ்களை சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கிறேங்க என்னிடத்தில் மாணவர்கள் கற்கிறார்கள் சொன்னால் அந்த மாணவர்களை என்ன செய்வார்னு கேட்டால் பல வகையாக அதுக்கு பேர் தபக்கான்னு சொல்லுவாங்க இந்த மாணவர்களை வந்து பல வகையாக பிரிப்பார் பிரித்து முதல் தரம் இரண்டாம் தரம் மூணாம் தரம் நாலாம் தரம் அஞ்சாம் தரம்னு என்ன செய்வார் ஒரு ஆசிரியருடைய மாணவர்களையே பல வகையாக பிரிப்பார் புகாரி பிரித்து அந்த முதல் நிலையில் வந்தவங்க அறிவிப்பதை தான் ஏற்றுக்கிடுவார் ரெண்டாவது மூணாவது நிலையில் உள்ளதை வந்து அவர் சகி என்று சொல்ல மாட்டார் ஆனால் மற்றவங்க அதை சக இந்த படித்தரத்தை எப்படி பிரிக்கிறார்னு கேட்டால் இப்போ நான் ஒரு ஆசிரியர் என்னிடத்தில் வந்து தினம் வந்து பாடம் படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய ஒட்டி உறவாடி பழகக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க இவங்க சில அதிசயில் அறிவிப்பாங்க சில பேர் என்னை ஒரு தடவை தான் வந்து பார்த்துருப்பாங்க ஏதோ போகிற போக்கில் வந்து ஒரு அதிசயம் கேட்டு போயிருப்பாங்க அவர் நம்பகமானவர் இருக்கார்னு வைங்களேன் அதை மற்றவங்க சைகை என்று சொன்னாலும் புகாரி வந்து சைகைன்னு சொல்ல மாட்டார் ஏன்னு கேட்டால் என்னுடைய ஒட்டி இருந்து என் மாணவராகவே இருந்து என்னிடத்தில் பல ஹதிசர்களை கேட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய நம்பகத்தன்மை கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் ஒரு ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார் அப்படின்னு இருக்குமே ஆனால் அவர் வந்து இந்த ஆசிரியரோட அதிக தொடர்பு இல்லாதவர் ஒரு 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 மனிதன் என் வாழ்க்கையில் பேர் என்னை சந்திப்பாங்க ஒரு ஆள் வந்து நான் சொன்னதாக ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் ஏதோ போகிற போக்கில் ஏன்னா வந்து இல்லை சார் பார்த்துட்டு போயிருக்காருன்னு நர்த்த தவிர என்னோட இருந்து என்னோட பழகி என்னுடைய பல செய்திகளை கேட்டவராக அவர் இருக்க மாட்டார் இப்படி ஒரு ஆள் அறிவித்தார் என்று சொன்னால் அவர் நம்பகமானவராக இருந்தார் என்று சொன்னால் எல்லாரும் அதை சகைன்னு சொல்லுவாங்க புகாரி சகைன்னு சொல்ல மாட்டார் இதெல்லாம் நாலாம் தரத்தில் உள்ளதுன்றவார் ஒரு ஆசிரியர் இருந்து அறிவிக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கணும்னு கேட்டால் அவருடனைய நீண்டகால தொடர்புள்ளவராக இருக்கணும் அவருடைய விதி கால தொடர் மாத்திரம் இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட செய்திகளை அவற்றந்து கேட்டிருக்கணும் மொத்தமாக என்கிட்ட பத்து வருஷம் இருந்த ஒரு ஆள் ஒரு செய்தி மட்டும் சொன்னார்ன்னா அதில் வந்து கொஞ்சம் நம்பகத்தன்மையில் பத்து வருஷமாக நான் ஒரே ஒரு பேசி தான் பேசினேண்ணா என்கிட்ட பத்து வருஷமாக மாணவராக இருக்கிறாரு நான் சொன்னதாக இந்த ஒரே ஒரு செய்தியை தான் உலகத்துக்கு அறிவிச்சிருக்கார் தேடி தேடி பார்த்தாலும் வேறு செய்தி கிடைக்கலன்னு சொன்னால் இதில் வந்து அந்த நம்பகத்தன்மையில் ஒரு டவுட் வருகிறது நம்பகத்தன்மை தான் இருந்தாலும் அதை முதல் தரத்தில் இதை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்னா புகாரி வந்து அவருடைய நூல்களில் இந்த மாதிரி எல்லாம் கூட சொல்ல மாட்டார் அப்போ புகாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்ற மாணவர்களை ஒவ்வொரு ஆசிரியர்கிட்ட இருந்து தாபியன்கள் கற்கிறாங்கன்னு வைங்களேன் தாபியன்கள் அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால் மூத்த தாபியிகள் அவங்க ஒரு முதல் தரம் நடுத்தர வயசு தாபிகள் அவங்க ரெண்டாம் தரம் சின்ன வயசு தாம்பியங்கள் சின்ன வயசு தாம்பியர்கள்னால் அவங்க ஏதோ ஒன்று ரெண்டு சகாப்பீட்டை கேட்டிருப்பாங்களே தவிர இது எல்லாமே அவங்க தாம்பிகிட்டு தான் கேட்டிருப்பாங்க அது அப்படி மூணாவது தரம் இப்படி வந்து ஒவ்வொரு தரம் தரமாக அவர் பிரித்து வைத்து கொண்டு முதல் தர தப்பக்கத்தில் ஊழாக முதல் தரத்தில் உள்ள செய்திகளைத்தான் புகாரி அவருடைய நூலில் பதிவு பண்ணுவார் இந்நாட்டுந்து இன்னார் அறிவித்தார்னு சொன்னால் அவர் அந்த ஒரு மட்டும் அறிவிச்சிருக்க மாட்டார் அதாவது இஸ்மாயில்கிட்டருந்து இப்ராஹிம் அறிவிக்கிறதா சொல்கிறான்னு வைங்க இஸ்மாயில்கிட்ட இருந்து இப்ராஹிம் அறிவித்த இந்த ஹதிசை போடும்போது அவர் நிறைய தேடுவார் இந்த இஸ்மாயில்கிட்டருந்து இந்த இப்ராஹிம் வந்து நீண்ட காலம் பழவி இருக்கிறாரா நிறைய ஹதிசல் அறிவித்திருக்கிறாரா அப்படின்னு தேடி பார்த்து நிறைய அறிவித்து இருந்தால்தான் அப்போ அவருடைய நம்பகத்தன்மை அதிகமாக உறுதியாகும்னு சொல்லி அதை போடுவார் இஸ்மாயிலிட்டேருந்து இப்ராஹிம் அறிவித்ததாக வருகிறது ஒரே ஒரு செய்தி தான் வருகிறது அவர் நல்லவராகவே இருக்கிறார் இஸ்மாயில் நல்லவர் இப்ராஹிம் நல்லவர் தான் ஆனால் இப்ராஹிம்கிட்ட இருந்து இஸ்மாயில் ஒன்று தான் அறிவிச்சிருக்கிறார் ஒன்று அறிவிச்சு அவங்களுக்கு என்ன அது சைகின்ட்டு மற்றவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க புகாரி என்ன செய்ய மாட்டார்னு கேட்டால் அது சகி கிடையாது என்னுடைய சரத்துக்கு அது சரியாக வரல நான் வந்து கூடுதல் கண்டிஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு வச்சுக்கிறார் அப்போ புகாரி வந்து மற்றவங்க சகின்னு சொல்கிற பல ஹதீஸுகளை புகாரி சகின்னு ஏற்றுக்கிற மாட்டார் ஆனால் அந்த ஹதிசை தேடி பார்த்தீங்கன்னா அவர் அதில் தான் இருப்பார் லாபித்தாக தான் இருப்பார் அவர் இல்லத்து இருக்காது சாதாவும் இருக்காது சங்கிலித்தொடர் அறந்து போகாமல் இருக்கும் எல்லா கண்டிஷனும் இருக்கும் இருந்தும் சகி இவர் எல்லா கண்டிஷனும் இருக்கும் சகி இல்லைன்னு யார் சொல்லுவா புகாரி சொல்லுவார் அதுதான் அதை அதை முதலிடத்தில் வைக்கிறாங்க அவர் வைக்க முதல் இடத்துல வைக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு இருந்து ஒரு அறிவித்த உடனே அறிவிச்சிட மாட்டார் இந் இவர்கிட்ட இவர் அறிவிக்கிறாருன்னா அவரோட நல்லா பழகி பேசி அவரை பற்றி நாங்கள் தெரிஞ்சு ஒரு ஒருத்தருடைய ஸ்டைல் இருக்கும்ல அவர் நிறங்கி பழகினா தான் அவருடைய ஸ்டைலை மக்கள் புரிஞ்சிக்கிருவாங்க மாணவர்கள் புரிஞ்சிக்கிருவாங்க ஓ இந்த ஸ்டைலில் சொன்னால் இந்த கருத்தில் அவர் சொல்கிறாருன்னு விளங்கிக்கிடுவாங்க அதெல்லாம் அறிந்த ஒருத்தர் அறிவித்தார் தான் அந்த ஆசிரியர் சொன்னதை அப்படியே கரெக்டாக உள்வாங்கி புரிந்து அறிவிக்க முடியும் என்றைக்கே ஒரு பயான் கேட்குற மாதிரி உட்காந்து கேட்டு போனார்னு சொன்னால் அவர் என்னுடைய அந்த போங்கு என்னுடைய நடை ஸ்டைல் விளங்காமல் அவர் வேறு ஒன்றை விளங்கிக்கிட்டு கூட போய் அறிவித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படியெல்லாம் அவர் கவனத்தில் கொண்டு என்ன செய்கிறார்னு கேட்டால் எல்லா மட்டங்கள்லேயும் முதல் தபக்காவாக இரு முதல் நிலையில் இருக்க வேண்டும் முதல் நிலை என்றால் முதல் நிலையில அவர் இதை வச்சிருக்காருன்னு கேட்டால் அந்த ஆசிரியரோடு நீண்ட பழக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் அவருக்கு முந்தைய அறிவிப்பாளர்களோடு நீண்ட தொடர் போற போக்கில் கேட்டவர்களாக இருக்கக்கூடாது நீண்ட தொடர்புடையலாம் இருக்க வேண்டும் சில ஹதீஸுகளையாவது அறி ஒன்றும் இல்லை சில ஹதீஸுகளையாவது அவர்கிட்ட இருந்து அறிவித்திருக்கணும் அப்படி இருக்கிறது உறுதியானால் தான் அந்த ஒரு ஹதீஸை கொண்டு வந்து போடுவார் இவர் போட்ட புகாரில் உள்ள எந்த ஒரு ஹதீஸுமே ஒரே ஒரு மாணவர் அறிவித்த ஹதிசாக இருக்கவே இருக்காது அவருடைய கண்டிஷனில் அதெல்லாம் சகி இல்லைன்னு தள்ளி ஆனால் தான் அது ஆனால் அவர்கிட்ட சகி இல்லை புகாரிடுக்க அளவில் என்ன இல்லை சகி இல்லை அப்போ வந்து இந்த ஷர்த்தில் வந்து இந்த பொதுவான ஷரத்தில் வந்து கூடுதல் கண்டிஷன் வைக்கிறார்ல அவருடைய கருத்து பிரகாரம் என்னவாயிரும்னு கேட்டால் சரியான ஹதீசு என்பது என்னங்கிறதுல குரல் போட ஏற்ப இது ஒரு வித்தியாசம் பூகாரியுடைய ஷரத்தில் அதே மாதிரி வந்து அந்த முஸ்லீம் இருக்கார்ல அவர் வந்து அந்த முதல் தரத்தில் அப்படி பார்க்க மாட்டார் அந்த ஒரு எந்த ஒரே ஆள் ஒரு ஹதிசை அறிவிச்சிட்டு போகிறார் ஒரு மாணவர் தான் ஒரு ஆசிரியர் அறிவிக்கிறார் ஒரு ஹதிசை தான் அறிவிக்கிறாரா அது தான் ஆனால் அவர் மீது ரிமார்க் இருக்கக்கூடாது ரிமார்க்குன்னா என்னென்னு கேட்டால் எல்லாரும் நல்லவர்னு சொல்லியிருக்கணும்னு பார்ப்பாட தவிர அதில் குறைகள் அந்த பாரதூரமான குறை சொல்லப்பட்டு சிலர் குறை சொல்லி சிலர் நிறைய சொல்கிற மாதிரி இருக்குன்னு வைங்களேன் கூட்டி கழித்து ஆய்வு செஞ்சு இது தான் ஏற்றுக்கிறணுன்னு சொல்லாமல் குறையே சொல்லப்பட்டு இவர் பிறகு தெரிஞ்சு குறை சொல்லி இருப்பாங்க இவர் பிறகு தெரிஞ்ச வகையில் அவர் மீது குறை இல்லாமல் இருந்தால் போதும் அவர் நம்பகமானவராக இருந்தால் போதும் ஒரு ஆள் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிருவேன் அதை சகின்னு நான் சொல்லுவேன் பார் முஸ்லீம் அப்போ முஸ்லீமில் உள்ள சகி என்பதற்கும் புகாரியுள்ள சகி என்பதற்கும் இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம்னு கேட்டால் இந்த ஹதீஸில் நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு அறிவிப்பாளரும் யார்ட்டந்து அறிவிக்கிறாங்களோ அதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஹத்தசனா நமக்கு சொன்னார் இஸ்மாயில் சொன்னார் ஹர்தசனா ஐயூபு ஐயூபு சொன்னார் அக்பரனா ஸுஹுரி ஜுஹுரி நமக்கு அறிவித்தார் அப்போ எங்களுக்கு அறிவித்தார் எங்களுக்கு தெரிவித்தார் என்கிற வார்த்தையை கொண்டு ஹதீஸுகளை போடுவாங்க சில இடத்துல என்ன செய்வாங்கன்னா அப்படி போடாமல் சமயத்து நான் கேட்டேன் சமயத்து ஐயூப ஐயூபிடத்தில் நான் கேட்டேன் அப்படின்னு போடுவாங்க இந்த வார்த்தைகள்லாம் என்ன சொல்லும்னு கேட்டால் இவர் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாருன்றதை உறுதிப்படுத்தா இல்லையா எனக்கு அறிவித்தார்னு சொன்னால் என்ன அர்த்தம் நானே அவர்கிட்ட நேர கேட்டேன்னு அர்த்தம் நான் செவியிட்ருக்கிறேன் என்று சொன்னால் நேர கேட்டேன்னு அர்த்தம் இப்படி அறிவிக்கிற ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமும் புகாரி ஒரே பார்வையில் இருக்கிறாங்க சில ஹதீஸ் என்ன செய்ய கேட்டால் அர்த்தன ஐயூபு அனீ ஸுஹுரின்னு வரும் அன் போட்டு வரும் ஐயூபு சொன்னார் யார் வழியாக அனீ ஸுஹுரி ஸுஹுரி வழியாகன்னு வருது ஸுஹுரி வழியாகன்னு போட்டால் இவர் செவி உற்றார்னு வருமா செவியுற்றாலும் செவி உராவிட்டாலும் ஸுஹுரி வழியாகன்னு சொல்லலாம் அதான் ஸுஹுரி ஒரு அதிச சொல்கிறாரு ஸுஹுரி யாருக்கு சொல்கிறாருன்னு கேட்டால் இஸ்மாயிலுக்கு சொல்கிறாரு இஸ்மாயில் வந்து எனக்கு சொல்கிறாரு இப்போ நான் என்ன செய்யலான்னு கேட்டால் ஸுஹுரி சொன்னார்னு சொல்லலாம் ஏன்னாட்டால் ஸுஹுரி தானே சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஸுஹுரி வந்து என்கிட்ட நேராக சொல்லலை ஸுகுரி ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் எனக்கு சொல்கிறாரு நம்ம பிரபலமான ஆள் பேரை சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சிருவேன்னு கேட்டால் ஸுகுரி அறிவித்தார்னு சொல்லுவேன் அப்போ இந்த ஸுகுரி அறிவித்தார்னு ஸுகுரி எனக்கு அறிவித்தார்னு சொல்ல மாட்டேன் எனக்கு எனக்குன்னு சேர்த்துட்டோம்னா அர்த்தம் வேறு சும்மா அறிவி எனக்கு நான் கேட்டேன் இந்த வார்த்தையை சேர்த்துட்டோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னடா நேரடியாகவே இவர் அவரை கேட்டிருக்கிறார்கள்ன்ற ஒரு அர்த்தம் வந்துடும் அது எனக்குங்கிறத தவிர்த்துட்டு அன் ஐன் நூன் போட்டு அன் அன் அபிஹுரையரா அன் மூசா அன் ஈசான்னு வருது ஈசா வழியாக வந்து இவர் அறிவித்தார் ஐயூப் அறிவித்தார் ஈஷா வழியாக அறிவித்தார்னா ஈசாட்ட இவர் நேர கேட்டார்னு இதில் இல்லையே ஈஷா எனக்கு அறிவித்தார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஈசாவிடத்தில் நான் கேட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு ஈசா அறிவித்தார்னு மட்டும் சொல்கிறாரு அப்போ இவர் நேரவும் கேட்டிருக்கலாம் ஈச அறிவித்ததாக ஒரு ஆள் சொல்லி அதை நம்பி இவர் ஈசை அறிவித்ததாகவும் சொல்லியிருக்கலாம் ரெண்டுக்கு இடம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து புகாரியும் முஸ்லீம் என்ன செய்கிறாங்கன்னா வேறுபடுறாங்க இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா அதான் நான் கேட்டேன் எங்களுக்கு அறிவித்தார்னு சொல்வதில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கண்டிஷன் தான் எல்லா ஹதீசுகளை அறிஞர்களும் ஒரே கண்டிஷன் தான் ஆனால் நான் கேட்டேன் என்றோ எனக்கு அறிவித்தார் என்றோ அந்த ஆசிரியருக்கும் எனக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு காட்டாமல் ஒரு செய்தி சொல்லப்படும் என்று சொன்னால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்வதா என்பதற்கு முஸ்லீம் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறார் என்ன வைக்கிறார்னு கேட்டால் இவர்கிட்ட இருந்து இருந்து யூ முஸ் அறிவிக்கிறார் ஐய இருந்து என்ன செய்கிறார் யூனுஸ் அறிவிக்கிறார் ஐயபோலியாக ஐனுசுன்னு வருது அப்போ இந்த முஸ்லீம் என்ன செய்வார்னு கேட்டால் ஐயபுடைய காலம் என்ன யூனுசுடைய காலம் என்ன என்று பார்ப்பார் ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்கிறாங்க அவர் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது ஐயபு வாழ்ந்த காலமும் மூசா வாழ்ந்த காலமும் ஒரு சில வருடங்களாவது அவங்களுக்குள்ள ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் முன்ன பின்ன மூத்தா போனால் கூட சில வருடங்கள் வந்து இவர் அவரும் ஒரு ஒரு கட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்போ வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது வந்து அதை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது தானே இன்னார் அறிவித்தார்னு சொல்கிறாரு அந்த சொன்னாலோ காலத்தில் இவர் வாழ்ந்தவராக இருக்கிறார் அப்படி இருக்குவாரேயானால் அதை வந்து அவர் கேட்டார்னு எடுத்துக்கொள்ளணும் முஸ்லீம் சொல்கிறார் முஸ்லீம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் காலமே சம்பந்தம் இல்லாமல் இருந்துச்சு வைங்க அப்போ ஏற்றுக்கிற மாட்டார் ஐயப்பட்டு இருந்து யூனுஸ் அறிவிக்கிறாரு யூனுஸ் மௌத்தா பண்ண பிறகு தான் ஐய பிறக்கிறான்னு வைங்க அதை கிடைக்கும்னா என்ன செய்வார் இதை அன் போட்டதுனால இதை தள்ளிடுவாங்க ஏன்னு கேட்டால் இவர் இவரை சந்திக்க சான்ஸே இல்லை தள்ளிடுவாங்க சில இடத்துல என்ன செய்யணும் சந்திக்க சான்ஸ் இருக்கும் எப்படி சான்ஸ் இருக்கும் ஒரே ஊரில் இருந்திருப்பாங்க ஒரே ஊரில் இருந்து ஒரே காலத்தில் வாழ்ந்திருப்பாங்க ஒரே ஊரில் இல்லாட்டாலும் ஒரே பகுதியில் இருந்திருப்பாங்க பல பகுதிக்கு பிரயாணம் செய்தவர்களாக இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் கூப்பாவில் ஒருத்தர் இருந்தால் கூட பசராவில் ஆள் போய் கேட்டு வரலாம்ல அந் அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் சந்தித்திருக்க சான்சை இருக்குது முகாந்திரம் இருக்குது என்று சொன்னால் அவர் சந்தித்தார் என்று தான் எடுத்துக்கொள்ளணும் என்று முஸ்லீம் சொல்கிறார் முஸ்லீமுடைய கண்டிஷன் என்னென்னு கேட்டால் அவர் சந்தித்தார் என்பதற்கு தனி ஆதாரம் தேவையில்லை சந்திச்சிருக்க ஒரு சான்ஸ் இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்குது முகாந்திரம் இருக்குது என்று இருந்தால் அவையெல்லாம் சரியான ஹதீசும்பார் முஸ்லீம் அதாவது தொடர்பு அருந்த ஹதீஸில் அவர் சேர்க்க மாட்டார் தொடர்பு இருக்குது இவற்றை அந்த அறிவித்தார்னு சொன்னால் இவர் அவர் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்காங்கள மரம் என்ன அப்படிங்கிறார் அவர் புகார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த ஐயோப்பையும் யுனுசையும் பார்ப்பார் ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஏற்றுக்கிற மாட்டார் நான் சந்தித்தேன் என்று சொல்லணும் அல்லது யாராச்சும் என்ன செய்யணும் இவர் அவரை சந்தித்தார் கேட்டார் மாணவராக இருந்தார்னு உறுதிப்படுத்தணும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது மட்டும் பத்தாது சந்திச்சே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது தேடுவார் ஐயோப்பையும் இவனுசையும் தேடுவார் தேட என்ன செய்வார்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட ஹதீஸுக்கு தேட மாட்டார் பொதுவாக தேடுவார் இப்படி இந்த ஐயூபு யூனுசை பொறுத்த வரைக்கும் யூனுசு ஐயூபை சந்தித்திருக்கிறார்களா என்றால் ஏதாவது ஒரு ஹதிசில் சமீத்து ஐயூபை அது சமயத்து யூனுசை யூனுஸ்ட்டை கேட்டேன் அகபரன் ஐயூபு ஐயூப் எமக்கு சொன்னார்னு வார்த்தை வந்துருச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஹதிசில வந்துருச்சின்னு சொன்னால் சந்தித்தது உறுதியாயிடுச்சு அதனால் மற்ற இடத்துல சந்திச்சேன்னு சொல்லாட்டாலும் அன் போட்டாலும் சந்திச்சார் தான் அர்த்தம் புகாரியில் அன் போட்டு நிறைய வரும் புகாரி ஹதீசில் என்ன வரேன் ஸுஹுரி ஸுஹுரி வழியாகண்டு வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த ஸுஹுரியை இந்த ஐயூபு சந்தித்திருக்கிறார் இந்த ஹதீஸில் சந்தித்தேன் என்று சொல்லாவிட்டாலும் செவியுற்றேன் என்று சொல்லாவிட்டாலும் நமக்கு அறிவித்தார் என்று சொல்லாவிட்டாலும் இவர் வந்து அவர்கிட்ட சந்திச்சிருக்கிறார் என்பதற்கு வேறு ஹதீஸை சொல்லும் பொழுது நான் ஸுஹுரியை பார்த்தேன் அவர் கூறுவதை கேட்டேன்னு சொல்லியிருப்பார் ஒரு ஹதீஸுக்கு சந்திச்சிருப்பார்னு சொன்னால் மற்ற எல்லாமே சந்தித்து தான் சொல்லுவார் கேட்டு தான் சொல்லுவார் இந்த ஹதீஸை அவர்கிட்ட கேட்டேன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை இன்னமும் இல்லாமல் பின்னியாக தந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நான் வந்து ஸுஹுரிட்ட கேட்டேன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை இந்த ஜுஹ்ரி இடத்துல நான் வந்து கேட்டதாக வேறு ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்ததுக்கு வேறு ஆதாரம் ஏதாச்சும் இருக்குதா அல்ல வேறு மூணாவது ஆள் வந்து இவர் அவரை சந்தித்தார் அவற்றை மாணவராக இருந்தான்னு உறுதிப்படுத்தியிருக்காங்களா ஆண்டு பார்ப்பார் சந்திப்பு உறுதி செய்யப்பட்டு இருந்தால் அன்போட்டு அறிவித்தாலும் அன்போட்டு அறிவித்தாலும் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ புகாரிலேருந்து நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஒரு எடுத்து காட்டினா உங்களுக்கு தெரியும் இதில் அன்படுற ஹதிஸை காட்டுறேன் இப்போ வந்து இந்த முத ஹதீஷை எடுத்துக்கணும் புகாரில் முத ஹதீஸ் அந்த முத ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் ஹத்தனா அல் ஹுமைதி ஹுமைதி எமக்கு சொன்னார் எமக்கு சொன்னார்னு வந்துருச்சா ஹத்தசனா எனக்கு சொன்னார்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த புகாரி ஹுமைதிட்ட அந்த நேரடி அதை கேட்டிருக்கிறார் அவர் சொல்கிறாரு கால ஹத்தனா சுஃபியானும் எனக்கு சுஃபியான்னு சொன்னார்ங்கிறார் எனக்கு சொன்னார்ன்னு சொல்லிவிட்டார் சந்தித்தது கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அவர் சொல்கிறார் ஹத்தசனா யஹப்னு சாயிதுல் அன்சாரி அவர் சொல்வதாக சொல்கிறார் அதுவும் சந்திச்சார்னு உறுதியாயிருச்சு அவர் சொல்கிறாரு அகுபரணி எனக்கு சொன்னார் ஒவ்வொரு ஆளும் அவருக்கு முந்தைய நாள் கேட்குறாங்கன்னு உறுதியாவது பாருங்கள் எனக்கு சொன்னார் முகமது மினி இப்ராஹிம் என்பவர் சொன்னார் அண்ணகு அவர் சமியா அல்கமா அவர் அல்கமாவிடத்தில் செவையுட்டுறதா சொன்னார் அதுவும் நேராக கேட்டதாக வந்துடுச்சு அப்போ இது எல்லாமே என்ன வருதுன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டால் சமயத்து உமர் அபுனல் ஹத்தாப் உமர்கிட்ட நான் கேட்டேங்கிறாரு எல்லா ஹதீசிலையுமே உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சமயத்தில் ரசூழல் ஆகி செல்லதாலை சொல்லணும் இதில் உள்ள இந்த ஹதி ஒன்றாவது ஹதீஸில் உள்ள அம்பூட்டு அறிவிப்பாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர் சொல்லும்போது எனக்கு சொன்னாருங்கிறார் அவர் சொல்லும்போது எங்களுக்கு சொன்னாருங்கிறாரு அவர் சொல்லும்போது நான் கேட்டேங்கிறாரு அப்படி இப்படி எல்லாமே என்னென்னா இவர் அவர்கிட்ட கேட்டு இந்த பிந்திய அறிவிப்பாளர் வந்து முந்தி அறிவிப்பாளர்கிட்ட கேட்டாருங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்கிறது இதை உறுதி செய்தால் இது மோத ஹதீஸு இதில் சந்தித்தது கன்ஃபார்ம் ஆச்சு இதில் எந்த டவுட்டும் யாருக்கும் கிடையாது இப்போ ரெண்டாவது ஹதிசை எடுங்க ரெண்டாவது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் ஹத்தசனா எகையப்புனு புக்கைர் இது புகாரில் ரெண்டாவது நம்பர் ஹதீஸ் எமக்கு புக்கைர் எஹையபுனு புக்கைர் சொன்னார் கேட்டிருக்காண்டா ஆகிடுச்சா சரி அவர் அவர் சொல்கிறார் ஹத்தசனா லைசு லைசு எனக்கு சொன்னார்ங்கிறார் ஹத்தசனா எமக்கு சொன்னார் அது முடிஞ்சிருச்சு அவர் சொல்லும்போது என்ன செய்கிறார் அன் உ உக்கோயில் உ வருது இங்கே ஹர்தனா வரல இங்கே எப்படி வருது அன் உகைலின் லைசு என்பவர் உகைல் என்பவர் வழியாக அறிவித்தார் வழியாக அவர் கேட்டார்னு வருமா உகைல் வழியாக அறிவித்தார்னு சொன்னால் உக்கையில்கிட்ட வந்து லைசு கேட்டும் இருக்கலாம் அல்லது உகையில் வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர் வந்து உகையில் சொன்னதாக இவருக்கு சொல்லி அதன் அடிப்படையில் உக்கையில் வழியாக உகையில் சொன்னார்னு லைஸ் சொல்லியிருக்கலாம் சந்தித்தார் என்பது இங்கே தெரியலை ஆனாலும் இதை போட்டிருக்காரு புகாரில் அன் போட்டிருக்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த லைஸு உக்கையில் இவற்றை நேர கேட்டதற்கு வேறு ஆதாரங்கள் இருக்கிற இந்த இடத்துல ஒரு சொல்லாவிட்டாலும் இந்த இடத்துல அன் உக்கொயில் என்று சொல்லாவிட்டாலும் சொன்னாலும் ஹத்தசனா அக்பரனா என்று சொல்லாவிட்டாலும் இதே லைஸு இதே உக்கையில் இடத்துல வேற வேறு ஹதிஸ் அறிவிக்கும் பொழுது எமக்கு உக்கையில் சொன்னார்னு சொல்லியிருப்பார் அதை அதை குறித்து வச்சுருவார் இவர் அப்போ இந்த கோயில்கிட்ட வந்து படித்த மாணவர் தானே இவர் தான் நேர கேட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு வேறு செய்திகளை அப்படி சொல்லி இருக்கும் பொழுது இந்த செய்தியில் நேர கேட்டேன்னு சொல்லாவிட்டாலும் இந்த செய்தியும் நேர கேட்டதாக தான் அர்த்தம் அப்படிங்கிறாரு அடுத்து ஒரு அணிபுணை சிகாபின்னு வருது இதுலேயும் நேராக கேட்டேன்னு வரல ஒக்கோயில் யார் வழியாக சொல்கிறாருன்னா அணிபுணி சிகாபின் இமனுசிகா போலியாக சொல்கிறார்னு சொன்னால் இமனுசிகாப்பிட்டு இவர் நேர கேட்டார்ன்ற அர்த்தத்தில் இல்லை இல்லாட்டாலும் இந்த புகாரி பதிவு பண்ணி இருக்கிறார் ஏன்னு கேட்டால் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உகையில் என்பவரு இமுனுசிகாப்பட்ட மாணவராக இருந்து அவரிடத்தில் பல ஹதீஸ்களை கேட்டிருக்கிறார் என்பதற்கு வேறு ஆதாரங்கள் இருக்கிறது வேறு அறிவிப்புகள் இருக்கும் தேடி பார்த்து நீங்கள் எடுத்துடலாம் அப்படி இருக்குமோ என்ன செய்வார் புகாரி இவர் தான் அவற்றை தானே நேர கேட்டேன்னு சொல்லியிருக்கார்ல அப்போ இதை இதை எடுத்துக்க இந்த ஹதீஸில் நேர கேட்டேன் சொல்லாவிட்டாலும் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சந்திப்பும் செவியூறுதலும் இருந்தது என்று அவர் முடிவெடுத்துடுவார் அடுத்து பாருங்கள் அன் உருவா அதுக்கடுத்து அண்ணு தான் வருது இம்னுஷிகாப் வந்து உருவா வழியாக அறிவிக்கிறான்றது உருவாட்ட கேட்டாரா அப்படி இந்த வார்த்தையில் இல்லை ஆனாலும் உருவாவிட்ட வந்து இப்னு சிகாப்புங்கிற சுகுறி வந்து பல ஹதிசை கேட்டதுக்கு ஆதாரம் இருக்கிறது உருவா வந்து அண்ணன் ஆயிஷான்னு வருது இங்கே அண்ணு தான் வருது முதல் ஹதீஸில் எல்லாமே அகபரனாக ஹத்தசனான்னு வர்றது ரெண்டாவது ஹதீஸில் வந்து ரெண்டு ஆழ்க்கை மட்டுந்தான் எங்களுக்கு சொன்னார்னு சொல்கிறாங்க பாக்கி உள்ள எல்லாருமே எப்படி வர்றாங்கன்னு கேட்டால் ஆயிஷா வழியாக உருவா உருவா வழியாக இம்னு ஷாப் இம்னு ஷைஹா பொலியா உக்கையில் உக்கையில் வழியாக லைது லைது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எனக்கு வந்து இவர் சொன்னார் அப்படிங்கிறார் அப்போ எனக்கு சொன்னார்ங்கிறது வந்து ரெண்டு ஆட்களுக்கு தான் வந்திருக்குது பாக்கி உள்ள ஆட்களுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னு கேட்டால் இவர் வழியாக அவர் வழியாக இருந்து தான் வந்திருக்கு இப்படி வரக்கூடிய நேரத்தில் இதை புகாரி இதை இப்படி போடுகிறார் என்று சொன்னால் இதை நீ என்ன விளைக்கிறனே இவர் வந்து வேறாள் வழியாக கேட்டு இவர் சொல்லலை ஆயுஷாட்டருந்தான் சுபேர் கேட்டிருக்கிறாரு ஆயுஷாட்டருந்தான் உருவா கேட்டிருக்கிறாரு உறுதி பண்ணி இவர் செய்கிறார் எதை வச்சு உறுதி பண்ணுறாருன்னு கேட்டால் அதில் வந்து விசாரித்து பார்த்து ஆய்வு செஞ்சு பார்த்து இவற்றிலேருந்து அவர் கேட்ட தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறார் உதாரண உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் ஒரு புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன் இப்போ இந்த உருவா ஆயுஷாண்டு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் ஒருவா அன் ஆயுஷாண்டு வருது ஒரு ரூபா வழியாக அறிவித்தார்னு வருது நேராக கேட்டார்னு வரல ரெண்டாம் நம்பர் ஹதீஸுக்கு இதே நீங்கள் தேடிட்டு போனீங்கன்னா புகாரில் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸுக்கு போனால் என்ன செய்யணுன்னு கேட்டால் அக்பரத்தினி ஆயிஷான்னு சொல்லுவார் யார் சொல்லுவா உருவா சொல்லுவார் எனக்கு ஆயிஷா அறிவித்தார்கள் அக்பரத்தினி வேற ஹதீஸ் அது ஆனால் அந்த ஹதீஸில் அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால் அக்பரத்தினி ஆயிஷா ஆயிஷா எனக்கு அறிவித்தார்கள் சொல்லியிருக்கிறார் இது ஹதீஸ் எடுத்துக்கொள்வார் புகாரி அப்போ ஆயிஷாவுக்கும் உருவாவுக்கும் சந்திப்பு இருக்கிறது ஆயிஷா விடத்தில் உருவா கேட்டவர் தான் இன்னொரு அளவு கேட்க வேண்டிய தேவையில்லை அதே காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் மட்டும் இல்லாமல் அவர் கேட்டு பல செய்திகளில் எனக்கு அறிவித்தார்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு அறிவித்தார்னு இங்கே சொன்னதுனால அங்கே உள்ளதுக்கும் அத அர்த்தம் அண் ஆயிஷாண்டு போட்டாலும் என்ன அர்த்தம் சொல்கிறவரை பார்ப்போம் உருவா சொல்கிறார் உருவா அண் ஆயிஷாண்டு போட்டார்னு சொன்னால் அவர் ஆயிஷாட்டை கேட்டவர் கேட்டவர் என்பது வேறு ஹதீசுகளை கொண்டு உறுதி செய்யப்படுகிறது அப்படி இருக்குமே ஆனால் அந்த ஹதீசுகள் அன் என்று வந்தால் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற வகையில் இது வந்து புகாரியுடைய ஒரு கண்டிஷன் அப்போ முஸ்லீம் என்ன செய்வார்னு கேட்டால் இப்படி தேட மாட்டார் எப்படி தேட மாட்டார் உருவான் நாயிசாண்டு வருதா இவர் கேட்டிருக்கிறாரா இல்லையா அதை பார்க்க மாட்டார் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்களான்னு மட்டும் பார்ப்பார் அப்போ சந்திக்க வாய்ப்பு இருந்தால் அவர்கிட்ட சரியான ஹதீஸு இவர் சந்தித்து இருந்தால் தான் சரியான ஹதீஸ் வாய்ப்பு இருந்தாலே சரியான ஹதீஸ் என்று யார் சொல்கிறா முஸ்லீம் சொல்கிறாரு புகாரி சொல்கிறார் இன்னும் சொல்கிறேன் அந்த புகாரி சொல்றாரு முஸ்லீம் சொல்றாருங்களும் இந்த ஷரத்துலாம் இருக்குதுல்ல இப்படி இந்த ஷரத்து ரெண்டு பேருமே சொல்லலை அவங்களுடைய ஹதீசை ப அந்த பதிவு பண்ணுறதை வைத்து ஆய்வு செய்து அறிஞர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க புகாரியே என்னுடைய கண்டிஷன் இதுன்னு சொல்லவே இல்லை முஸ்லீம் இப்படி சொல்லலை ஆனால் என்ன மாதிரி இப்போ போட்டிருக்கிறாங்கன்னு ஹதீஸில் உள்ள நுழைஞ்சு பார்த்து ஏன் இவர் போட்ட இந்த சரியான ஹதீசா ஒரு சரி இல்லைன்னு சொல்றாருன்னு தேடி பார்த்து புகாரியுடைய ஸ்டைல வச்சுக்கிட்டு விலங்குன தான் இந்த உசூளுங்கிறது புகாரி சரத்து முஸ்லீம் சரத்துன்னெலாம் சொல்கிறாங்கல்ல அது சரியான ஹதிஸுக்கு புகாரியின் விதிகள் அப்படின்றலாம் எந்த ஒரு புக்கிலையும் இவர் எழுதலாம் இல்லை இதுதான் சரியான ஹதீஸ் இந்த மாதிரின்னு அப்படி எழுதலை அது எதை வச்சு எழுதுறாங்கன்னு கேட்டால் இவர் ஏன் நல்ல ஒரு ஹதீஸை போட்டு இந்த பதிவு பண்ணாமல் இருக்கிறார் முஸ்லீமில் அந்த அதிசு வந்திருக்குது ஆனால் நல்ல ஆளாக இருக்கிறாங்க இவர் ஏன் போடாமல் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தது உறுதி செய்யப்பட்டிருக்காது அப்போ இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா விலங்குன்னு தான் இது எல்லாமே புகாரியுடைய சருத்து என்பது முஸ்லீமுடைய சரத்து என்பதெல்லாம் அவங்க ரெண்டு பேருடைய நூல்களையும் திறனாய்வு செய்து என்னென்ன ஸ்டைலெலாம் அவங்க போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்து ஒவ்வொரு கதிசையும் தேடி பார்த்து அப்போ இவர் இந்த விதியில் இருந்து தான் எழுதியிருக்கிறாரு என்று கண்டுபிடிக்கிறது அந்த விதியை அவர் எழுதி கண்டுபிடிச்சதில்லை ஊகித்து கண்டுபிடித்தது தான் இது சொல்கிற விஷயங்கள்லாம் சரியாக புகாரியுடைய சரத்து முஸ்லீம் சரத்துன்னா சிலது சொல்லுவாங்க அப்படின்னா அவர் சரத்துலாம் சொல்லவும்லாம் இல்லை ஆனால் முஸ்லீம் சரி என்று சொல்லக்கூடிய பல ஹதீசை அவர் ஏற்றுக்கிற என்னடா என்னடாண்டை ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான்னு உள்ள நுழைஞ்சு தேடி பார்க்கும் பொழுது தான் இந்த மாதிரி தன்மையில் உள்ளதெல்லாம் ஏற்றுக்கிறாரு இந்த மாதிரி தன்மையில் உள்ளலாம் ஏற்றுக்கிறலேங்கிற ஒரு முடிவை நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு வர்றோம் அப்படிங்கையில் வந்து சரியான ஹதீஸ் என்பதில் கருத்து வேறோட ஒருமம் வராதா அதாவது முஸ்லீம் சரின்னு சொல்கிறது புகாரி சரி இல்ல ரெண்டு பேரும் இந்த அஞ்சு அளவுகளை தான் சொல்கிறாங்க என்ன லாபித்தா இருக்கணும் அதெலாம் இருக்கனு சாதாக இருக்கக்கூடாது மல்லலாக இருக்கக்கூடாது இத்துசாலும் சனது இருக்கணும்ன்ற இதைத்தான் எல்லாருமே சொல்கிறாங்க சொன்னாலும் அந்த லாபித்தாக இருக்கணும் என்பதற்கு ஒரு அர்த்தத்தில் மாறுபட்டுருவாங்க லாபித்த நம்பகம் இருக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா முதல் தபக்காவில் தான் இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த ஆசிரியரோட ஒட்டி உறவாடியவராக இருக்கணும் அவற்றேருந்து நிறைய கதிசிகளை கேற்றவராக இருக்கணும் அது அந்த லாபித்துன்னு அந்த அஞ்சு விஷயம் சொல்கிறோம்ல அந்த லாபித்து உரிய அர்த்தத்தில் இவர் மாறுபடுறார் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் நம்பகமாக இருந்தால் போதும் எத்தனை வருஷம் ஆசை பழகணுங்கிறீங்க ரொம்ப வருஷம் பழகணும் என்ன அவசியம் இருக்குன்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸுடைய ஷரத்துக்கள் இவ்வளவு தான் அந்த உரிய விளக்கம் கொடுக்குற விதத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்களை அவங்களும் மாறுபட்டாங்கன்னு கேட்டால் சரியான ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடியது சரியில்லாமல் போயிடுமா இல்லையா அதுதான் இன்றைக்கி பாடத்தில் சொல்ல போகிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதை சொல்வதற்கு இவ்வளோ விளக்க வேண்டி இருக்குது இப்போ இன்றைக்கி உள்ளே முக்கியமாக இப்போ வாசிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டா தான் இப்போ சொல்கிற இப்போ வாசிக்கிற பாடம் விளங்கும் ஓ மத்தா காலு அவர்கள் சொல்லும்போது போது காளுன்னா யாரும் நீங்கள் சொல்லலை யாராக இருக்கு ஹதீஷ்கலை அறிஞர்கள் தான் மத்தா காளுன்னா யார் ஹதீஷ்கலை அறிஞர்கள் காலுவுடைய ஃபாயில் வந்து இங்கே சொல்லப்படலை சொல்லப்படாட்டாலும் எந்த துறையை பற்றிய புக்கு இது ஹதீஸ் துறையை பற்றிய புக்கு அதில் யார் சொல்லப்படுத்தி பேசுவாங்க அந்த துறை சார்ந்த அறிஞர்களை தான் பேசுவாங்க அவ மதா காலு இந்த துறை சார்ந்த அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஹாதா ஹதீஸும் சஹி என்று சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒரு ஹதீஸை குறிப்பிட்டுட்டு இது ஹாதா ஹதீஸும் சஹி என்று சொல்கிறார்கள் இது சரியான ஹதீஸ் என்று சொல்லும் பொழுது ஃபமனாகு அதனுடைய அர்த்தமாவது அன்னஹு இந்த ஹதீஸ் இத்த சில சனதுகு என்னுடைய சனது வந்து சேர்ந்திருக்கிறது ஒருத்தரோட 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 சேர்ந்து சேர்ந்துருக்கிறது ம சாயிரில் ஔஸாஃபில் மதுக்கூரத்தி முன்னர் கூறப்பட்ட மதுக்குரத்துனால் கூறப்பட்ட ஔசாஃப்னா தன்மைகள் சாயிர்னா ஏனைய மா சாயிரில் ஔஸாஃபில் மதுக்குரத்தி கூறப்பட்ட ஏனைய தன்மைகளோடு சனதில் இத்திசால இணைப்பும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் இது சரியான ஹதீஸுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் எல்லா அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் சைகின்ற அர்த்தம் கிடையாது சரியான ஹதீஸ்ன்னு ஹதீஸை பற்றி சொல்லுவாங்க அந்த ஹதீஸை சரியான ஹதீஸ் சொல்கிறாங்கன்ற என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த ஹதீஸில் சனது இணைந்திருக்கிறது இவர் அவர்கிட்ட கேட்டார் அவர் இவர்கிட்ட கேட்டார் இவர் அவர்கிட்ட கேட்டார்னு வருதில்லை அது எல்லாமே சனது சேர்ந்து ஒன்று சனது சேர்ந்தது மட்டும் இல்லாமல் மீதி உள்ள சிவத்துகள் என்ன அதிலாக இருக்கணும் லாபித்தாக இருக்கணும் சாதாக இருக்கக்கூடாது இல்லத்தாக இருக்கக்கூடாதுங்கிறது மீதி உள்ள தன்மைகள் அந்த மீதி உள்ள தன்மைகளோடு சனதும் சேர்ந்து அஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம் சரியான ஹதிஸுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஹதீஸ்களை அறிஞர்கள் திருமதியில் ஒரு ஹதிஸை போட்டு சரியான ஹதீஸ் அப்படின்னு சொல்வாரையானால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இத்த சில சனது இதனுடைய சனது சேர்ந்திருக்கிறது எதனோடு சேர்ந்திருக்கிறதுனா உடன் சாயிரில் அவுசாஃபில் மது கூறா கூறப்பட்ட முன்னர் கூறப்பட்ட மற்ற ஹவுஸ் தன்மைகள் சாயிருண்டா இதர மற்ற சாயிரில் ஹவுஸ் இதர தன்மைகள் இதர தன்மைகளோடு சனது சேர்ந்து இருக்கிறது மொத்தம் அஞ்சு தன்மை சொன்னார்ல ஒரு சரியான ஹதீஸ் என்றால் மற்ற சில சனது சனது சேர்ந்திருக்க வேண்டும் அதாவது நக்களில் அதில் லாபி அதிலாக இருக்கணும் லாபித்தான் இருக்கணுன்றாரு அது ம சாதா உலாகணும் சாதன் உலாமோ அல்லகன் ஷாதாக இருக்கக்கூடாது இல்லை த இந்த அஞ்சு தன்மை தான் அஞ்சு தன்மையில் இந்த நாலு தன்மையோடு சனதும் சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தமே தவிர இதை அனைவரும் சகி என்று ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தம் கிடையாது என் புகாரி ஏற்றுக்கற மாட்டார்ல இது போலவும் இருந்தால் கூட அதில் வந்து அவர் லாபித்துக்கும் அதிலுக்கும் அவர் வைக்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் காரணமாக அது வந்து சஹிகில வராது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மதா காலும் அறிஞர்கள் கூறும்பொழுது ஒரு ஹதீஸை பற்றி என்ன கூறுறாங்கன்னா ஹாதா ஹதீசும் சஹிஹூன் இது சஹீஹான ஹதீஸ் என்று கூறும் பொழுது ஃப மனாகூ அதனுடைய பொருளாவது அதனுடைய அர்த்தமாவது அதனுடைய கருத்த கருத்தாவது அன்னகு இத்தசல சனது இந்த ஹதீஸுடைய சனது இணைந்து இருக்கிறது இணைந்திருக்குன்னு என்ன அர்த்தம் இவற்றேருந்து அவர் கேட்டார் அவர்கிட்ட இவர் கேட்டார் இவர் சேர்ந்துருக்கு யார் இடையில் விடுபடலை இத்த சில அறிவிப்பாளர் தொடர் வந்து இணைந்திருக்கிறது ம சாயிரில் அவுசாஃபில் ஆஃபில் மதுக்கூரத்தி கூறப்பட்ட மற்ற தன்மைகளோடு மற்ற தன்மைகள்னால் அந்த நாலு தன்மைகள் சொன்னார்ல அதில் லாபி அதில் இருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் லாபி இருக்கிறாங்க இதில் சாதாவும் இல்லை தாலிகளும் இல்லை எல்லாம் சேர்ந்து இதுதான் அர்த்தமே தவிர என்ன அர்த்தம் இல்லை அனைவரும் இதை சைகை என்று ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம் கிடையாது இந்த இலக்கணப்படி அதில் இருக்குன்னு அர்த்தம் உலைச மின் சர்த்திகி இதனுடைய சர்த்து கிடையாது ஐய கூண மக்குத்து அம்பிகி ஃபி நப்சில் அம்ரி மக்குத்து அன்பிகின்ற கத்தான்னு சொன்னால் வெட்டினான் அர்த்தம் கட் பண்ணுற அர்த்தம் இது ஒரு செய்திக்கு கத்தான்னு சொன்னாங்கன்னு சொன்னால் உறுதிப்படுத்தினான் அர்த்தம் ஆயிரும் ஒரு மெட்டீரியலை பிடிச்சி கத்தான்னு சொன்னால் கத்தரிக்கோளால் வெட்டுறோம்ல கத்த வெட்டினான் மரத்தை கத்த கத்தா சஜர ஷஜர மரத்தை வெட்டினான் அப்படின்னு கதாங்கிற வார்த்தைக்கு வரும் இந்த கதா என்பது ஒரு ஒரு மெசேஜை சொல்லி கதா என்று சொன்னால் உறுதிபட சொன்னான்ட்டு அர்த்தம் ஆயிரும் கத்தானால் ஒரு கதா பிகி அதை உறுதியாக சொன்னான்ற அர்த்தம் கத்தாங்கிறதுக்கு மெட்டீரியலில் பயன்படுத்தணுன்னா வெட்டுறதுன்னு அர்த்தம் கருத்தில் பயன்படுத்தணும்னா உறுதிபட சொல்வதுன்னு அர்த்தம் அப்போ மக்தோன் பிகி என்றால் உறுதிப்படுத்தப்பட்டது உறுதி உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஃபீ நப்சில் அம்ரி நப்சுல் அம்பருன்னா அம்முருண்டா காரியம் நப்ஸுன்னா அந்த காரியத்திலேயே நப்ஸுங்கிறது ஒரு தாக்கியதுக்காக சொல்கிறது அந்த காரியத்துக்கு நஃப்ஸா இருக்கும் மனுஷனுக்கு தான் நஃ்சல்லாம் இருக்கும் காரியங்கிறதுக்கு ஆத்மா இருக்காது ஃபீ நஃப்சில் அம்பரினா அந்த காரியத்தின் ஆத்மா நேரடி அர்த்தம் வரும் ஆனால் நப்சுல் அம்பருங்கிற வார்த்தையை வந்து அதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க நப்சுல் நப்சுல் அம்பருன்னு சொன்னால் மெய்யாகவேன்ற அர்த்தம் நப்சுல் அமுருக்கு அர்த்தம் செய்வாங்க நப்சல் அம்முருக்கு நேரடி அர்த்தம் செஞ்சீங்கன்னா அந்த காரியத்தின் உள்ளத்தில் நப்சில் மனசுல அர்த்தம் காரியத்துக்கு மனசு இல்லாமல் இருக்குது இல்லை அப்போ நப்சுல் அம்ருங்கிற இந்த ஒரு சொல் இணைந்த சொல்லை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா மெய்யாக உண்மையாகவே அப்படின்னு அர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க அப்போ வந்து ஃபி நஃசுல் அம்பரின்னா மெய்யாகவே மக்து அம்பிகி உறுதி செய்யப்பட்டதாக அப்படின்னு அர்த்தம் சேத்து அர்த்தம் செஞ்சோம்னு கேட்டால் இது ஒலைசான்ட் இங்கேருந்து வருவோம் இதை பிடிச்சோம் ஒலைச மின் சர்திகி இதனுடைய சஹிகான் அதிசங்கிறோம்ல சொல்கிறோம்ல அதனுடைய நிபந்தனையில் உள்ளது கிடையாது ஐய கூண மகத்து அம்பி ஹீஃபி நப்சில் அம்பரி மெய்யாகவே அது உறுதி செய்யப்பட்டது என்பது இதன் நிபந்தனை கிடையாது சகின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சு அம்சம் இருக்குங்கிறது அர்த்தமே தவிர எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க மெய்யாகவே உறுதி செய்யப்பட்டுருச்சுன்னா யாருக்கும் டவுட் இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க என்கிற அர்த்தம் கிடையாது ஏனென்று கேட்டால் இது இது வந்து ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இதுன்னா ஏனென்றால் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க இது என்கிற வார்த்தையை சொல்லுவாங்க ஏ ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது இது என்ற வார்த்தையை போடுவாங்க இது ஏனென்றால் மின்ஹு இந்த சரியான ஹதீஸில் இருக்கிறது மா என் ஃபரிது பி ரிவாயத்திகி அதுலுன் வாஹிதுன் அதை அறிவிப்பதில் ஒரே ஒரு அதில் மட்டும் தனித்திருப்பார் என் ஃபரிது என்றால் தனித்திருப்பார் மா என் ஃபரிது பி ரிவாயத்திஹி அதை தனியாக தனி அறிவிப்பதில் தனித்திருப்பார்னா தனித்து அறிவிப்பார்ன்ற அர்த்தம் அதுலுன் வாஹிதுன் ஒரே ஒரு அதில் தான் அறிவிப்பார் என்ற அதிசகலும் அதில் இருக்கின்றன ஒரே ஒரு அதில் அறிவித்து அவர் ஏற்றுக்கிறவாரா புகார் ஏற்றுக்கிற மாட்டார் முகார் என்ன செய்வாரே ஒரு ஆள்கிட்ட இருந்து நிறைய ஹதிஸு அறிவித்தா தான் அவர் ஒத்துக்கொள்வார் ஒரே ஒரு ஆள் அறி அறிவித்த ஹதீசுகளும் இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஆள் அறிவித்த ஹதீஸ் என்பது நம்ம சொன்ன இலக்கண பிரகாரம் சைகான அதிசாக போயிடும் கூடுதல் இலக்கணம் வச்சுருக்குறாங்கல்ல அவங்கள்ட்ட சரியான ஹதீஸ் ஆகாது கூடுதல் இலக்கணம் யார் வச்சுக்கிறா புகாரி வச்சுக்கிறா உதாரணமா புகாரியுடைய இலக்கணத்தில் வந்து சரியாக ஆகாது ஏன்னு கேட்டால் அவருடைய இலக்கணத்தில் அதுலும் வாஹிதுன்னு பத்தாது என்னிடமிருந்து ஒருத்தர் அறிவிக்கிறார்னு கேட்டால் ஒரே ஒரு ஆள் தான் அறிவித்தார்னா பத்தாது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணே அவர் என்னோடு அதிக தொடர்புள்ளவராக இருந்து நிறைய ஹதிசுகளை கேட்டு அறிவித்து இருக்கணுமே தவிர ஒரே ஒரு ஹதீஸ் அறிவித்த காரணத்தினால் இதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு அவர் சொல்லிவிடுவார் ஆனால் இந்த தப்சீர் சொன்னோம்ல அந்த சைஹான் அதிசுக்கு இலக்கணம் சொன்னோம்ல அந்த இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா சரியாக தானே இருக்குது சரியான ஹதீஸுங்கிறீங்க ஒரு ஆள் அறிவிக்கிறாரு நம்பகமானவராக இருக்காரு லாபிதா இருக்கிறாரு சாது இல்லை இல்லத்து இல்லை சேர்ந்துருக்கு சைஹான் அதிஸ் தானே சரியான அதிசாக இருந்தாலும் உண்மையில் சரியானது ஆகிறதா இருந்தால் அனைவரும் ஒத்துக்கிட்டா தான் உண்மையில் சரின்னு ஒன்றை சொல்வதாக இருந்தால் என்ன ஒருத்தர் கூட கருத்து பேரோடு இல்லாமல் இதுதான் சகின்னு சொன்னால் சொன்னா தான் மெய்யாகவே சகின்ற ஆகும் ஆனால் நம்ம இலக்கணப்படி சகி ஆகுறது சிலருடைய விதிமுறை பிரகாரம் சகி இல்லாமல் போயிடுது அதை தான் அவர் சொல்கிறார் என்ன செய்கிறாருன்னா மதா காலு அறிஞர்கள் சொல்லும் பொழுது ஹாதா ஹதீசும் சகிண் என்று சொல்லும் பொழுது இப்போ மானாகு அதனுடைய பொருள் அன்னஹூ இத்தசல சனதுகு இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் இணைந்திருக்கிறது மாசாயிரில் லவுசாஃபில் மது கூரத்தி முன்னர் கூறப்பட்ட மற்ற தன்மைகளோடு சேர்ந்து சனதும் இணைந்திருக்கிறது என்பது இதனுடைய அர்த்தம் சரியான அதிசன்ன என்ன அர்த்தம்ட்டு கேட்டால் முதல் இலக்கணம் சொன்னோம்ல அதன்படி இருக்குன்ற அர்த்தம் அனைவரும் ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம் கிடையாது ஏன்னு கேட்டால் இந்த கண்டிஷனை விட கூடுதல் கண்டிஷன் போட்டுக்கிறாங்கல்ல அவங்க பார்வையில் சைகை ஆவாது இது அதான் சொல்கிறார் சனது அர்த்தம் என்னென்னு கேட்டால் அன்னஹூ யுத்தசல சனதுஹூ இதனுடைய அறிவிப்பாளர் தொடர் இணைந்திருக்கிறது மா சாயிரில் ஔசாவில் மது கூரத்தி முன்னோர் கூறப்பட்ட தன்மைகளோடு இணைந்திருக்குன்னு அர்த்தம் மின் சர்திகி அந்த சரியான அதிசுடைய சரத்தில் கிடையாது ஐய கூன மக்குத்துவ அம்பிகி ஃபீ நப்சில் அம்ரி ஃபீ நப்சில் அம்பரி மெய்யாகனு மெய்யாகன்னு மெய்யாகவே அது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பது ஷரத்து கிடையாது கன்ஃபார்ம் பண்ணி அனைவரும் இதை சைகின்ற சொன்ன பிறகு தான் நாமளும் சைகின்ற சொல்லணும் என்பது அதுக்கு ஷரத்து கிடையாது நம்ம தப்சீர் பிரகாரம் நம்முடைய தாரீஃபு பிரகாரம் அது சரியான அதிசன்னு சொல்லிவிட்டோம் ஏனென்று கேட்டால் இது ஏனென்றால் மின் ஹூ மின் ஹுண்டா மினல் ஹதீஸு சகி சைகான ஹதிஸில் இருக்கிறதுமா சில ஹதீஸுகள் இருக்கின்றன எந்த மாதிரி ஹதீஸுகள் என் பரிது பெரியவாயத்திகி அதை அறிவிப்பதில் தனித்து இருப்பார் அதிலும் வாஹிதுன் ஒரே ஒரு அதில் தனித்து அறிவிப்பார் ஒரு நேர்மையாளர் அறிவிப்பார் அப்படிப்பட்ட ஹதீசங்களும் உள்ளன இவை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டதாக மாட்டேன் ஆகாது ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு அதில் போதும்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் இது ஏற்றுக்கலப்படும் ஒரு அதில் பத்து நிறைய பேர் வேணும்னு சொல்கிறவங்கள்ட்ட வந்து செயலாசி ஆவாது ஏன்னாடா இது மின்ஹு ஹதி சரியான ஹதீஸ் என்பதில் இருக்கிறது மா என் ஃபரிது எத்திகி அதுலுண் வாஹிதுன் அதை அறிவிப்பதில் ஒரே ஒரு அதில் மாத்திரம் தனித்திருப்பார் அதாவது இப்ராஹிம் கிட்டேருந்து இஸ்மாயில் அறிவிப்பார் அவர் அதிலாக இருப்பார் அவர்கிட்ட இருந்து மூசா அறிவிப்பார் அவர் அதிலாக இருப்பார் ஒரு ஆள் அறிவிப்பார் தனித்திருப்பார் அப்படிப்பட்டதும் சரியான ஹதீஸ் என்று சொல்வார்கள் உலைச மினல் அக்பார் இல்லத்தி அஜிமாத்தில் உம்மத்து உம்மத்து எல்லாம் ஏகமனதாக முடிவெடுத்த ஹதீஸில் அது வராது உலைச அது இருக்காது மினல் அக்பார் இல்லத்தி அஜிமாத்தில் உம்மத்து உம்மத்துக்கள் எல்லாம் ஏகமானதாக முடிவெடுத்து விட்டார்களே அலா தலக்கீஹா பில் கபூலி கபூல்னா ஒப்புக்கொள்வது ஒப்புக்கொள்வதோடு அதை எடுத்துக்கொள்வது தலக்கீஹான்னா அதை பெற்றுக்கொள்வது அங்கீகரிப்பது அலா தலக்கீஹா பில் கபூலி அந்த ஹதீஸை ஒப்புக்கொள்வதை கொண்டு எல்லா உம்மத்துகளும் ஒத்தகருத்தில் இருக்கிறார்கள் என்பது இல்லை அந்த அர்த்தம் வராது இந்த இந்த ஹதீஸ் சைகின்ற சொன்னால் என்ன அர்த்தம் யாரும் கருத்து வேறுவோடு இல்லாமல் சகின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது இந்த ஹதீஸில் இந்த இலக்கணப்படி இருக்குது அவ்வளோதான் இலக்கணப்படி இருந்தும் கூட உம்மத்துகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க புகாரி மாதிரி ஆளுக்கு ரொம்ப போக்கு உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் சரியான ஹதீஸ்ன்னு சொல்லப்பட்டால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் இந்த இல்லை தாரீஃபில் சொன்ன மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அனைவரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது சரியான ஹதீஸ்னு சொன்னால் இது சரியான ஹதீஸ் தான் என்று ஒவ்வொரு அறிஞரும் ஒத்துக்கொள்வாருன்னா ஒத்துக்க மாட்டாங்க புகாரி மாதிரியான பல அறிஞர்கள் இருக்கிறாங்க அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஒரு கணக்கெலாம் சரி தான் ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார் நேர்மையான ஆள் தான் ஒரு ஆள் எங்களுக்கு பத்தாது ஒரு நிறைய பேர் அறிவிக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆள் தான் இப்போ இந்த செய்தி நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கருத்து பிரகாரம் இந்த சைகையில் வராது சரியான ஹதீஸ் தான் எதன்படி சைகையே நாம் ஒரு சைக்கு ஒரு இலக்கணம் சொன்னோம்ல அதன்படி சைகான ஹதீஸு அனைவரும் ஏற்றுக்கொண்ட சையான ஹதீஸ் என்ற என்றால் வருமானா வராது ஏன்னு கேட்டால் கூடுதல் கண்டிஷன் வச்சிருக்கிறாங்கிறார் உலைசை இந்த ஹதீஸ் இருக்காது மினல் அஹ்பாரி அக்பார்னால தான் அர்த்தம் மினல் அஹ்பாரி ஹதீஸ்களில் உள்ளதாக இருக்காது அல்லத்தி அஜிமாத்தில் உம்மத்து அலா தலா கிஹாபில் கபூல் அதை ஏற்றுக்கொள்வ ஏற்றுக்கொள்வதோடு அதை ஒப்பு எடுத்துக்கொள்கிறாங்களே ஏற்றுக்கொள்ள கபூல்னா ஏற்றுக்கொள்வது கபுல் செய்வது ஒப்புக்கொள்வது தல அதை பெற்றுக்கொள்வது அப்போ அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் பெற்றுக்கொள்கிறாங்கல்ல அதன் மீது உம்மத்துகள் வந்து இஜுமா செஞ்சுட்டாங்க ஏகமானதான முடிவுக்கு வந்துட்டாங்க என்ற ஹதீஸில் இது வராது இந்த ஹதீஸ் சரின்னு சொன்னால் இதில் உள்ள அஞ்சு சருத்து இருக்குது அவ்வளோதான் அர்த்தம் அனைவரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வருமானா வராது ஏன்னு கேட்டால் கூடுதல் கண்டிஷன் போடுறாங்க அப்படிங்கிற சொல்கிறார் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் வழக்கமாகன்னு சொல்லலாம் என்ன செய்வோம் நாளைக்கு பார்ப்போம்